வணக்கம் அண்ட் பாய் வை டென்ஷன். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இதை பத்தி பார்க்க போனா ஏலியன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல கணேஷ் சந்திரசேகர் அவர்களுடைய டைரக்ஷன்ல அவரே நடிச்சிருக்க படம் தாங்க செஞ்சி. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரியை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஃபாரின் கேர்ள், அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பூர்வீக வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பூர்வீக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு ரகசிய குடோன், அதாவது சுரங்கப்பாதையில் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அவங்க தாத்தாவோட தாத்தா பண்ண ஒரு கலெக்ஷனில் இவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. அதில் ஒரு குறிப்பீடு கிடைக்குது. அந்த குறிப்பீட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு புதையல் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குது. அதை அவங்க வந்து இந்த படத்தோட ஹீரோவான கணேஷ் சந்திரசேகர் அவர்கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க. அவர் வந்து இந்த புதையல் தான், இதை கண்டிப்பாக வந்து உங்கள் தாத்தாவோட தாத்தா இதை எங்கேயாவது புதைச்சி வச்சுருக்கலாம், இது ஒரு உண்மையான ஒரு ஓலைச்சுவடின்ற மாதிரியான விஷயத்த சொல்கிறாப்பில் அதில் அவர் வந்து மேப்பை கண்டுபிடிக்கிறது, அந்த இடங்களில் வந்து ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறது, இப்படிலாம் கண்டுபிடிச்சி லாஸ்ட்டில் அந்த புதையலை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுக்கு சொல்ல வரத்துக்கு முன்னாடி இவங்க கூட ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி காட்டியிருக்காங்க. கூட ஒரு நான் அஞ்சு சின்ன பசங்க வந்து ட்ராவல் ஆவாங்க. அவங்களோட கேரக்டர் வைஸ் சொல்லப்போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஊருக்குள்ளே அட்ராசிட்டி பண்ணுறது, பஞ்சாயத்தை கூட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த சின்ன பசங்க வந்து ரொம்ப நல்லாவே மிரட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே ஒரு தீவிரவாதி கும்பல் இருக்குது, அந்த தீவிரவாதி கும்பலை வந்து போலீஸ் வந்து பிடிக்க பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு மூணு வித கதையை வந்து கலந்து கொண்டு வந்த படம் தான் இந்த செஞ்சி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா, தக்காளி ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தது. எப்படா இன்டர்வல் வரும்ன்ற அளவுக்கு தான் காத்துட்ருந்தோம். அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் அவங்க வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனால் எப்படி வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு எந்த மாதிரி போவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து இந்த புதையலை தேடுறது, அந்த புதையலுக்கான விஷயங்களை க்ளூ ஒன்று ஒன்றா தேடி கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த அஞ்சு சின்ன பசங்க சொன்னால அந்த அஞ்சு சின்ன பசங்க வந்து கிராமத்துக்குள்ளே செய்கிற சின்ன அட்ராசிட்டி இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொண்டு போயிருந்தாங்க. பெருசாலாம் இல்லை, சின்னதாக அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் போகிற மாதிரி இருந்தது. அப்படியே வந்து ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து செகண்ட் ஆஃப்குள்ளே போனீங்கன்னா இங்கே தாங்க நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃபில் ரெண்டு கேரக்டரை பார்த்தோமோ அதே மாதிரி இதில் வந்து மூணு கதையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த புதையில தேடுறது, இந்த சின்ன பசங்க வந்து கிராமத்துலேருந்து கோபப்பட்டு அவங்க வந்து வெளியே போகிறது, அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே இருக்க தீவிரவாதி, இந்த மூணு கதையை வந்து இந்த செகண்ட் ஆஃப்லேருந்து கொண்டு வராங்க. பட் என்ன, ஆர்க்கியாலஜிஸ்ட் என்ன தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு இவராக இருந்தாலும் அந்த சின்ன பசங்க அவங்களுக்கு மேலே போல இவங்களாம் பல குழுவை கண்டுபிடிச்சவங்க புதையலுக்கு வராங்க. ஆனால் அந்த சின்ன பசங்க எந்த ஒரு குழுவுமே இல்லாமல் அந்த புதையலை கண்டுபிடிச்சி அந்த குண்டோனுக்குள்ளே போயிட்டாங்க. என்னங்க இவங்க பண்ணுற கதை. ஆனால் இதில் எனக்கு கணேஷ் சந்திரசேகர் அவர்கிட்ட ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒவ்வொன்று குழுவையும் கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் ஒன்று சொல்ல, வாவ், இந்த வாவ் அப்படின்னு சொல்லார் பாருங்க. தக்காளி அந்த இடத்துல தியேட்டரே வந்து கலகல இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் காமெடியில்னா அவர் வந்து எல்லாக்குள்ளோ கண்டுபிடிச்சிட்டு சொல்கிற அந்த வாவுக்காகவே எல்லாருமே சமஃபனாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த படத்தில் காமெடி என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே கிடையாது. அவர் வந்து இந்த கதையை கொண்டு போகிற விதம் எப்படின்னா, ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் ஒரு புதையல் தேடி போகிறாங்க. அந்த புதையல் தேடி போகிறது தான் இந்த படத்தில் கதை, வேறு எதுவுமே இல்லை. ஒரு த்ரில் அண்ட் சஸ்பென்ஸ் இது ரெண்டுமே கூட அவ்வளோவா இல்லை இந்த படத்தில். ஒரு காமெடி, ஒரு ஃபாரின் கேர்ள், அதாவது ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து ஒரு பொண்ணு இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஒரு வேளை நம்ம ஆர்க்கியாலஜிஸ்டாக இருக்க நம்ம கணேஷ் சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட், பாய் அசிஸ்டண்ட் இருந்து அவன் வந்து இந்த வெள்ளக்கரை உஷார் பண்ண பார்த்துருந்தா கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கலகலப்பாகவும் இருக்கும், ஒரு ட்ராவலில் போயிருக்கும். பட் அதை வந்து மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி எப்படி ஸ்ட்ரைட்டாக போகுமோ அதே மாதிரி தான் இந்த படம் வந்து இப்படியே நம்ம நேராக தான் பார்த்துட்டு இருக்க முடியும். அவங்க வந்து எங்கேயோ போவாங்க, எங்கேயோ வருவாங்க, நம்ம அதை தான் பார்த்துட்டு இருக்க முடியுமே தவிர மற்றபடி இந்த படத்தில் காமெடின்னு எதுவுமே இல்லை. பட் நான் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் காமெடின்னு எதுவுமே இல்லை. அப்படியே இந்த படத்தில் கிளைமேக்ஸில் அந்த புதையில வந்து அவங்க கடைசியில் அடைஞ்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு தான் இந்த படத்தில் கதை சுருக்கம். அடுத்து இந்த படத்தில் கேஸ்டிங் குரூப் பற்றி சொன்னால், கணேஷ் சந்திரசேகர் இவரை பற்றி சொன்னால், இவருடைய அந்த ஆக்டிங் வயசு இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இவர் பேசும்போது அந்த டப்பிங் இருக்கு பாருங்க, தமிழில் பேசுறதாவது சிங்க் ஆகும்னு பார்த்தா அதுவும் சிங்க் ஆகலை, இங்கிலீஷ் பேசுறதாவது சிங்க் ஆகும்னு பார்த்தா அதுவும் சிங்க் ஆகலை. இவர் பேசுறது ஒரு பக்கம் போகிறது, அந்த டப்பிங் வேற ஒரு பக்கம் போகிறது, இதில் எதை கவனிக்கிறதுனே தெரில. இதை தமிழை கவனிக்கிறதா இல்லை இங்கிலீஷ் கவனிக்கிறதா இல்லை அவர் லிப் மூமெண்ட்டை கவனிக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் தான் போயிருந்தது. மற்றபடி இவர் ஆக்டிங் வைஸ் சொல்லப்போனால் அதே தான், வாவ்,
அப்படிதான் இருந்தது. அடுத்ததாக இந்த படத்தில் ஃபாரிங்கெல்லாம் வந்து அவங்கள பற்றி சொல்லணும்னா, இதில் அவங்களுக்கு வந்து பெருசாக டைலாக்கோ இல்லை ஸ்கோப்போ பெருசாலாம் இல்லை, ஒரு சில இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சோமா இதை ஆஹா இப்படி காட்டு அப் இது ஆஹா அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. மற்றபடி உங்களுக்கு பெருசாக எந்த ஒரு கேரக்டருமே பெருசாக ஒரு ஸ்கோப் இல்லை. பட் இவங்க ரெண்டு பேர் கூட ஒரு கேரக்டர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக ஒருத்தங்க இருப்பாங்க. பட் இவங்க எதுக்கு இந்த படத்தில் இருந்தது தான் டவுட்டு. ஏன்னா இவங்க இல்லாமலே அவங்க ரெண்டு பேரும் எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. இவங்க எதுக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லக்கேஜின்ற மாதிரி தான் இவங்க பர்ஃபாமன்ஸ் இருந்தது. பட் அதுக்கடுத்து இவங்களை தொடர்ந்து அந்த அஞ்சு சின்ன பசங்களை வந்து சேர்த்தா, அந்த அஞ்சு சின்ன பசங்களும் இந்த படத்தில் அவங்களுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ, அதுவும் நம்ம வந்து சின்ன வயசில் படம் நடிக்கும் போது நம்மளுடைய பெஸ்ட் எப்படி வந்து கொடுத்து மக்கள்கிட்ட நம்ம எப்படி இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி காட்டிடணும். ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இந்த அஞ்சு பசங்களை வந்து அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே காட்டியிருக்காங்க. ஓவரால் இந்த படத்தில் நடித்த எல்லாரை விட அந்த அஞ்சு பசங்களுடைய கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்த இந்த படத்தில் ஒரு காட்டுக்குள்ளே தீவிரவாதியாக அதை சுற்றிட்டு இருக்கா அவங்களுடைய ஆக்டிங், ஐயோ அந்த லீடர் இருக்காரு பாருங்க, அயோக்கியம் 420 மொல்ல மாதிரி முடிச்சவிக்கு தானோ அத்தனையோ கலந்த மாதிரியான ஒரு கேரக்டராக அவரை கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுக்கான பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சில பேருக்கு ஒர்க் அவுட்டாக இருக்குது, சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்த இந்த படத்தோட டைரக்டர் கணேஷ் சந்திரசேகர் அவர்களை பற்றி சொன்னால், இந்த படத்தோட கதையை வந்து கொஞ்சம் ஃபன்னாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் கொண்டு போயிருந்தால் இந்த படத்தோட கதை இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். பட் இதை வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு உப்புச்சப்பு இல்லாத ஒரு சாப்பாடை சாப்பிட்டா இப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு தோணுச்சு. அடுத்த இந்த படத்தோட டிஓபி ஹரிஷ் இவரை பற்றி சொல்லி, இந்த படத்தில் அந்த கேமரா இருக்கீங்களா ஓரளவுக்கு தாங்க இருந்தது, இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொண்டு போயிருக்கலாமா அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்த இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் எல்வி முத்துகணேஷ் இவரை பற்றி சொன்னேன், இந்த படத்தில் இவருடைய அந்த மியூசிக் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நல்லாவே இருந்தது. ஒரு ஆரல் படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான சில ஆரல் பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. பட் இந்த படத்தில் ஒரு சாங் இருக்குது, அந்த சாங் வந்து நல்லா இருந்தது. பட் இது வந்து த்ரில்லருக்கான படம்ன்றதை விட ஒரு ஆரல் படம் ஒரு த்ரில்லருக்கான படம் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரியான படங்களில் இவருடைய இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்ததுனால ஒரு திகிலித்திர மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த படத்தில் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒரு பீஜம் போட்டிருந்தா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலாக. அடுத்து இந்த படத்தோட எடிட்டர் ஆனந்த் அவர்களை பற்றி சொன்னேன், இந்த படத்தில் இவருடைய அந்த எடிட்டிங் ஒர்க்லாம் நல்லாவே இருந்தது. பட் என்ன ஒரு சில இடங்களில் சில விஷயங்களை கட் பண்ணி தூக்கியிருந்தா இந்த படத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாவ் அதை மட்டும் கொஞ்சம் எடிட் பண்ணி எடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே அது வந்து கொடுத்ததுனால சிரிப்பாக போச்சு. ஓரளவு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன படங்களே இது ஒர்த்தானு கேட்டால் கண்டிப்பாக ஒரு டவுட்டு தாங்க வருது. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஃபன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருந்தா இந்த படம் நல்லாவே மூவ் ஆயிருக்கும். என்ன கேட்டகரியில் சேர்க்குதுன்னு எனக்கு தெரியல. ஓகே நண்பா, நீங்கள் இந்த ஜெஞ்சி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.